என்ன ரேட்னா புரியுது சொல்றேன் 8500 இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்களா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை, நிறைய வந்து வளர்ப்பு கன்று குட்டிங்க, பெரிய பெரிய எழுதுங்க, இந்த மாதிரிலாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து கொண்டு வருவாங்க. அப்படியே வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். யாராச்சும் வந்து புதுசாக வந்து பார்த்துட்டு மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். எப்படி இருக்குன்னு பாருங்க, ஏறுது. இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்கும் இந்த சந்தைக்குள்ள. சிலமே வந்து பார்ப்போம், வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஸோ நல்லா இருக்கு. கணக்குட்டி ஒன்று பொட்ட ஒன்று சேவு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க. பொட்டை கணக்குட்டி அருமையாக இருக்கு. பொட்டை கணக்குட்டி எவ்வளோ இப்போ ஜவாரி? பொட்டக்கன் என்ன ரேட்னா? 27 சொல்றோம். 27 20க்குள்ள கேக்குறாங்க. 20க்குள்ள கேக்குறாங்க. எந்த ஊர் தான கண்ணு? குட்லானபள்ளி. குட்லானபள்ளி. ஆ சரி. இப்போ இது என்ன ரேட் சொல்றீங்க? இது 30 தான் சொல்றேன். 30க்குள்ள கேக்குறாங்க. 30க்குள்ள கேக்குறாங்க. சரி. ஸோ பொட்டக்கண்ணு தான் நல்லாயிருக்கு. என்ன பல்லனா? பல்ல ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லா? எந்த ஒருத்தனா? இது முருகலாம் விலகலை. பண்டையிலேயே போட்டுருக்கா இல்லை அதுக்கு போட்டுருக்கு? போட்டுருக்கா. ரேட்னா? 30 தான் கொடுத்துருவீங்க. இருக்கிற பறவை வந்து வேற லெவலில் இருக்கு. ஆனால் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35-40, ஸோ 50க்குள்ளே நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஏன்னா சந்தை ரேட் அவ்வளோதான். நீங்கள் எப்படியே பட்ட எடுத்து கொண்டு வந்தாலையும் போல சொன்ன
என்ன ரேட்னா? 35. கால கண்ணு 35. சின்ன கண்ணா தான் இருக்கு. ஸோ அவ்வளோ போகுமானான்னு தெரியல. ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அவ்வளோ போகாது. பேசுனா வந்து ஒரு 20 வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ சொல்கிறாங்கன்னா அதே ரேட் வந்து கிடையாது. என்ன ரேட்னா? அது 26 சார். 26 கொட்டை கண்ணு எந்த ஊருதுண்ணா? கிளம்பா கிளம்புங்களா? ஜோடி போட்டு வச்சுட்டு இருக்காங்க. இதுங்களாம் வீட்டான ஏருக்கு. ஸோ இந்த மாதிரி விவசாயத்துக்கு வந்து ஆகக்கூடிய கணக்குட்டிங்க ஜோடியாக இருக்கும் ஒரு ரேட்டில். என்ன ரேட்ண்ணா அது ஜோடி? 75. என்ன பொண்ணு பல்லு போடலாம். எந்த ஊர்தண்ணா? கிளம்பங்களா? வியாபாரிங்களா இல்லை சொந்தமாடா? வியாபாரிங்க. ஸோ வாங்கிட்டு போனால் வந்து ஏறு பழகலாம். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இருக்கு ஏறுது. ஸோ அந்த சைடு இருக்கிறது பண்டிகையில் போட்டிருக்காங்க போல. எந்த ஊர் கண்ணா? என்ன பண்ணலாம்? 6 போட்டுச்சான். ரேட்னா என்ன ரேட்டு? 6. என்ன ரேட்டு? 50 சொல்கிறீங்க. எந்த ஊர்? போல்பள்ளி. சரி, 50 சொல்கிறாங்க. இருது இந்த வார் அதே வந்து இந்த சைடு வந்து போனாங்கன்னா பெரிய பெரிய எருதுங்க வந்து இருக்கும். ஸோ அப்படியே வந்து பெரிய எருதுங்களும் வந்து பார்ப்போம். ஸோ கணக்குட்டிங்க எல்லாம் வந்து அதிக ரேட் வந்து சொன்னாங்க. ஸோ அதே ரேட்டெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வாரம் வாரம் வந்து சந்தைக்கு வர்றதான். ஸோ அந்த ரேட்டெல்லாம் வந்து கிடையாது. ஸோ வந்து பேசுனா கம்மி பண்ணி வாங்கிட்டு போகலாம். ஸோ ரேட் சொல்கிறாங்கன்னா என்னடா அவ்வளோ ரேட்டுன்னு நினைக்காதீங்க. ஸோ அது சொல்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் வந்து குறைச்சி வாங்கிட்டு போகலாம் கண்டிப்பாக. இங்கே வந்து ஒரு ஜோடி வண்டி மாடு இருக்குது பாருங்கள். நல்லா வந்து ஹைட்டு இருக்குது. வண்டி மாடு தான். எந்த ஊர் தான்? வண்டி மாடா? டயரா இல்லை? டயர் வண்டி. டயர் வண்டி தான். நான் ஒரு ஜோடி கூட நினைக்கலாம்ண்ணா. ஒரு ஜோடி தான். என்ன ரேட் நான் சொல்கிறீங்க? 1.30 சொல்கிறேன். 1.30. ஸோ நல்லா இருக்கு ஹைட்டு. வண்டி மாடு டயர் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தது. வேலூர் சைடு இருந்து வந்திருக்காங்க இந்த குந்தாரப்பள்ளி சந்தைக்கு. நிறைய வருவாங்க. ரொம்ப லாங்கில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கு வந்து வருவாங்க. ஏன்னா வந்து பெஸ்ட்டான ஒரு சந்தை. ஸோ 1:30 என்ன பண்ணலாம்? 2 எந்த ஊர்தானா? கண்ணாகரம்.
ரேட்னா எந்த மாட்டு கணக்கு அது அதுதான் இது என்ன சனியாண்ணா சனியா எந்த ஊர்தண்ணா கடத்தூர் என்ன ஒரு ஜோடி தான் கொண்டாந்தீங்களா என்ன ரேட் நான் சொல்கிறீங்க ரேட்டு ஜோடி எழுபதாயிரம் எனக்கு சொந்த மாடு உங்களுக்கு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 70,000 வந்து சொல்கிறாங்க ஸோ யார் வேணாலும் வந்து பிடிச்சிக்கலான்றாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து சைலண்ட்டான ஒரு மாடு ஸோ கணக்குட்டியோட இருக்குது ஒன்று கணக்குட்டி போட்டு இருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சென மாடு இது ஸோ நல்லாயிருக்கு எந்த ஊர்தண்ணா பல்லு நாலு பல்லுதானா என்ன வியாபாரிங்களா சொந்த மாடானா என்ன ரேட்ண்ணா என்ன ரேட்டு வாங்க 45 சரி சரி என்ன ரேட்டு கேட்டாங்களா கட்டுப்படி ஆகல எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு இயரும் எக்கச்சக்கமா வந்து இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க சரி ஓகே அவ்வளோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம் ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம் கணக்குட்டிங்க பெரிய பெரிய எழுதுங்கள்லாம் ஸோ வந்து பாருங்கள் பெரிய எழுதெல்லாம் வாங்கினீங்களா ஒரு 45-50 வந்து வாங்கிட்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி எழுதுங்கள்லாம் கணக்குட்டிங்க கொஞ்சம் அதிகரிட்டான் ஸோ பேசினா வந்து கம்மி பண்ணி வாங்கிட்டு போகலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்